ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருந்தாங்க. அந்த 10 மசோதாக்களையும் புள்ளி மாறாமல் மீண்டும் இன்னைக்கு சட்டசபை கூடி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதுல முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஆளுநர் அவர்கள் மக்களாட்சி தத்துவத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும், அதுதான் மரபு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது போக ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்றதுதான் தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய ஒற்றை குரலாக நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் எப்படியாவது தப்பிவிடலாம் என்றுதான் ஆளுநர் ரவி இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டார். காரணம், அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு வருகிற பொழுது சொலிசிட்டர் ஜெனரல்கள் மூலமாக உள்துறையினுடைய அமைச்சகம், உள்துறை கட்டுப்பாட்டில் தான் ஆளுநர் அவர்கள் இயங்கி வருகிறார். உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆளுநரிடத்திலே எந்த கோப்புகளும் கிடப்பில் இல்லை, எல்லா கோப்புகளும் வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, சில கோப்புகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, எதுவுமே நிலுவையில் இல்லை என்கின்ற அந்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்தி அந்த குறுகிய காலத்தில் எதுவுமே நகர்த்திவிட முடியாது என்று ஆளுநர் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். சொலிசிட்டர் ஜெனரலுடைய வழிகாட்டுதல் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதல் தான். ஆளுநர் தனிப்பட்ட முறையில் இப்படி செயல்பட்டார் என்று நான் நம்பவில்லை. அது உண்மையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதல்வர் எல்லோரையும் ஒரு சேர நிறுத்தி வைத்து ஓங்கி கன்னத்தில் அரைந்தால் போல இன்றைக்கு சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறார். அதுதான் மிக சிறப்புக்குரிய செய்தி. அவர்கள் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை எதிர்பார்க்கல. அந்த MKS இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு ஒருவர் புகழ்ந்து சொன்னார் அல்லவா, உண்மையிலேயே அவர் இவ்வளவு டேஞ்சரான ஆளாக இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரே நாளில் சட்டமன்ற கூட்டத்தொடர், சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்து இன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரில் மாநில சுயாட்சியினுடைய சுடரை ஓங்கி ஏந்தினார். நான் நேரலையின் வாயிலாக பார்த்து கொண்டே இருந்தேன். எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கூட அவர் நேரடியாகவே பதில் சொன்னார். முதலில் அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் எழுந்து பதில் சொன்னார். பிறகு சட்டத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி பதில் சொன்னார். பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி பதில் சொன்னார். நிறைவாக தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். அதாவது, ஏன் நீங்க வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த கூட்டத்தொடரை கூட்டினீங்க, என்ன ஒன்றிய அரசுக்கு கண்காணி வேலை செய்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்ய வேண்டிய நேரம் இது அல்ல, இது ஆளுநருக்கான நேரம். ஆனாலும் செய்தியை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக நான் அந்த செய்தியை கோடிட்டு காட்டுகிறேன். அப்போது எழுந்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கும், தமிழ்நாடு என்பது மாநில சுயாட்சியின் அடையாளமாக முகமாக திகழ்கிற மாநிலம், எனவே ஒருபோதும் இந்த ஆளுநரினுடைய அடாவடி நடவடிக்கைகளுக்கு நாம் ஆட்படப் போவதில்லை, தொடர்ந்து எதிர்கூறல் எழுப்பத்தான் போகின்றோம், இந்த வழக்கின் மூலமாக இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு அது பலனளிக்கும் என்கின்ற செய்தியை அவர் சொன்னார். இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன செய்தியாக நான் புரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஒன்றிய அரசுக்கு அவர் சொன்ன செய்தியாகத்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன், ஆளுநருக்கு சொன்ன செய்தியாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு சில 4-5 நாட்களுக்கு முன்பு கூட பகடியாக ஒரு திருமண விழாவிலே முதலமைச்சர் பேசினார். நீங்க வந்து தயவு செய்து உள்துறை அமைச்சகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொள்கிறேன், தேர்தல் வரை எந்த காரணத்தை கொண்டும் ரவியை மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார். ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு உயர்ந்த பொறுப்புக்குரியவர், உயர்ந்த அங்கீகாரத்திற்குரியவர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கையே எடுக்க முடியாத அளவிற்கு உயரத்தில் இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு ஒரு காமெடி பீஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, கலோக்கியல் மொழியிலே, அந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய நடவடிக்கை என்பது அத்தகையதாக மாறி போயிருக்கிறது. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையே அவரை வைத்து செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆளுநர் ரவி அவர்கள் பேசி வருவது அனைத்துமே சிறுபொழித்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை அங்க கலப்பிச்சு பாஜக கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படிங்க ஆளுநர் போய் சிறுபிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல இப்போது முதலமைச்சரே சொல்லி இருக்கிறாரு, ஒரு தேர்தல் டூலாக அவர் பயன்படுத்திருக்கார். தேர்தல் பிரச்சாரத்துக்கான புரபகண்டா டூல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பிரச்சாரத்துக்கான யுக்தியாக எப்படி உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸினுடைய மருத்துவமனைக்கு செங்கல் நாட்டப்பட்டதை, அந்த ஒரு செங்கலை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒன்றிய அரசினுடைய முகத்திரையை கிழித்தாரோ, அந்த கூட்டணியினுடைய வாக்குகளை சிதைத்தாரோ, அதுபோல இன்றைக்கு ஆளுநர் என்கின்ற இந்த டூலை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டிலிருந்து ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய பிரச்சார யுக்தியாக அதை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இது முதலமைச்சருடைய குற்றமா என்று கேட்டால் 100% முதலமைச்சருடைய குற்றம் இல்லை. காரணம்,
ஆளுநர் என்பவர் அந்த மேதகு ஆளுநர் என்று சொல்வார்கள். அந்த மேதகு என்கின்ற வார்த்தைக்கு உரியவராக அவர் இருந்திருந்தால் முதலமைச்சர் எப்படி பேசியிருக்க போவதில்லை? இதற்கு முன்பு எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். என்றைக்காவது இது போன்ற ஆளுநர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற ஆளுநர்கள் மீது எப்போதாவது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்பதை தாண்டி ஆளுநர்கள் அரசியலுக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. முழு நேர அரசியல்வாதியாக இருந்த ரோசையா போன்றவர்கள் எல்லாம் இங்கே ஆளுநராக இருந்து விட்டு போனவர்கள் தான். ஆனால் அவர்கள் கூட செய்ய துணியாத ஒரு நடவடிக்கையை முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி அரசியலினுடைய முகமாகவே, அதாவது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய நலன்களை, தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய செயல் திட்டங்களை ஒன்றிய அரசிடமிருந்து கேட்டு பெறுகிற இடத்தில் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் அவர்தானே உறவு பாலம், அவர்தானே இங்கு இருக்கக்கூடிய பிரதிநிதி, அந்த அடிப்படையில் இயங்க வேண்டியவர். மாறாக ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கே செயல்பட்டதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் உரிய காரணமாக அமைந்தது. உச்ச நீதிமன்றத்தில் இப்போது சிக்கிக் கொண்டிருக்கிறார் ரவி. மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று சொல்வதை தாண்டி செக்மேட் என்று சொல்வார்கள். இனி ஆளுநர் ரவியால் நகரவே முடியாது. உள்துறை அமைச்சகத்தால் இந்த நீதியின் பிடியில் தப்பவே முடியாது. ஒன்றிய அரசால் இனி ஒருபோதும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எதேச்சி அதிகார போக்கோடு எதிர்கொண்டு விட முடியாது, இலகுவாக நழுவி விட முடியாது. அந்த செக்மேட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து வைத்திருக்கிறார். இவர் வச்ச செக்மேட்டினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது தெரியுமா? தீர்ப்பு வருகிற போது அது தெரிய வரும் என்பதை தாண்டி பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் பதறி கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு கையெழுத்து போட்டார். இப்படி ஒரு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை அறிவித்ததற்கு 24 மணி நேரத்துக்கு இன்னைக்குதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஆனால் நேற்றே வெள்ளிக்கிழமையே பஞ்சாப் மாநிலத்தில் நிலுவையில் இருந்த ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விட்டார். 2 மசோதாக்களை திருப்பி அனுப்பி இதுக்கு வந்து சட்ட முன்வடைவுகள் தேவைப்படுகிறது, எனவே சட்ட ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசிக்கிறேன்னு கடிதமும் எழுதிட்டார். வாங்கி வைத்துக் கொண்டு பதில் சொல்லாமல் இருந்த ஆளுநர்கள் இன்றைக்கு அவசர கதியில் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த நிலைக்கு கொண்டு வந்து ஆளுநர்களை நிறுத்திய தலைவருக்கு பெயர் MK Stalin என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு இப்போது உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விடும். ஏற்கனவே நீதியரசர் சந்திராசூட் சொல்லிட்டாரு, ஆளுநர்கள் எல்லாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய பணி என்ன என்பதை அவர் சொல்லிவிட்டார். இப்போது அடுத்த கட்ட நகர்வாக இந்த தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு சாயங்காலமே ராஜ்பவனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் நாளை ஒரு நாள் முழுவதும் தூங்க விடாமல் ரவியை செய்வதற்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்று இரவு அவர் தூங்கப் போவதில்லை, நாளை இரவும் அவர் தூங்கப் போவதில்லை. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இனிமேல் அடக்கி வாசிப்பதை தாண்டி, நான் அடக்கி வாசிப்பது என்று கூட அதிகபட்சமாக சொல்வதாக வைத்துக் கொண்டால் நயமாக சொல்கிறேன், மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு சட்டப்பேரவையை நிறைவேற்றி தருகிற மசோதாக்களை கையெழுத்திட்டு மாநில அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக ஆளுநர் ரவி நடந்து கொண்டால் அவருடைய கண்ணியம் இனிமேலாவது பாதுகாக்கப்படுமானால் திருந்துவாரா என்று கேட்டால் நிச்சயமாக திருந்த போவதில்லை. ஏனென்று சொன்னால் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்வார்கள். நான் ஆளுநரை மாடு என்றெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவர் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார், அவரை மதிக்கிறோம், கண்ணியத்தோடு அவரை அழைக்கிறோம், உதாரணத்திற்காக சொன்னேன். ஆனாலும் இவர் தொடர்ந்து சூடுபட்டு கொண்டேதான் இருக்கிறார். சூடுபட்டவுடன் திருந்துவதைப் போல நடிப்பார், மீண்டும் அதே தவறை செய்வார், மீண்டும் சூடு வைப்போம். எனவே முதலமைச்சர் சொன்னதை போல தேர்தல் வரை இவர் இங்கே இருந்து சூடுபட்டு கொண்டே இருக்கட்டும், நாம் சூடு வைத்துக் கொண்டே இருப்போம். இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி அனுப்பிய மசோதால மிக முக்கியமான ஒரு மசோதா ஒண்ணு இருக்கு, அது வந்து வேந்தர் யார் அப்படின்றதுதான். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடியது அவர், அந்த வேந்தர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருந்துதான். அந்த மசோதாவையும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம நிராகரிச்சு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த மசோதாவையும் ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்களே. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாரு, 2 முறை அதாவது நீங்க திருப்பி அனுப்புனதை அவங்க மறுமுறையும் அதே மசோதாவை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்களே. இப்ப ரவி அவர்களுக்கு இந்த வேந்தர் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பதவியா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேந்தராக ரவி அவர்கள் இருந்து கொண்டு அதற்கு எதிர்ப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் நடந்த கூட காமராஜர் பல்கலைக்கழக விழா கூட புறக்கணிப்பதாக செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சு. அப்படியான பதவியில் அந்த பதவி என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு மிக முக்கியமான பதவியா இருந்துச்சு. 2 பதவியாக இருந்துச்சு, கவர்னர் என்பது ஒரு பதவி, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் என்பது ஒரு பதவி, 2 பதவி. இப்ப அதுல ஒரு பதவி என்பது மீண்டும் ரவி அவர்களுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்களே, இப்ப ரவி அவர்கள் கையெழுத்து போட்டா அந்த பதவி அவர் விட்டு காலியாயிருமே. இதற்கு எப்படி ரவி அவர்கள் நீதிமன்றத்தில் வாதிடுவாரா இப்படி பண்ணுவது தவறு அப்படின்னு சொல்லி, அல்லது தேவையில்லாம அனுப்பி மாட்டிக்கொண்டோம் என்ற நிலையில் அவர் இருக்கிறாரா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆளுநர் ரவி தொடர்ந்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனையே எழுந்திருக்காது. இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் சில மாநிலங்கள் அதில் விதிவிலக்குகள்,
ஆளுநர்கள் தான் பல்கலைக்கழகங்களினுடைய அங்கு இருக்கக்கூடிய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்கள், அதற்கு கீழ் துணைவேந்தர், அதற்கு கீழே செனட் உறுப்பினர்கள், நிர்வாகக் குழு என்று பல்வேறு கட்டங்களாக அது பிரியும். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து ஏற்கனவே உங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் கா அன்பழகன், இப்படி அரசியல் குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது கல்வி நிலையங்களுக்குள், எனவே இப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த அந்த மசோதா குறித்து பேசுகிற போது சட்டமன்றத்தில் சொன்னாரே என்று கேட்டார். அதற்குத்தான் அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் இருந்து பதில் சொன்னார். ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. முன்பெல்லாம் ஒரு காலத்தில் முதலமைச்சராகவே இருந்தாலும், ஏனென்றால் அவர் எம்ஜிஆரினுடைய டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வை உதாரணமாக சுட்டிக்காட்டி பேசினார். அப்போது ஒரு செனட் உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அந்த டாக்டர் பட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது அவர்களுக்கு கௌரவ குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கௌரவ டாக்டர் பட்டம் என்றுதான் அதற்கு பெயர். கௌரவ டாக்டர் பட்டத்தை ஒருவர் எதிர்த்தாலும் அது கௌரவ குறைச்சல் என்று கருதி அந்த டாக்டர் பட்டமே வேண்டாம் என்று சொல்லிவிடுகிற அளவிற்கு அன்றைக்கு அரசியல் நாகரிகம் இருந்தது, பண்பாடு இருந்தது. அன்றைக்கு ஆளுநர்களும் அத்தகைய ஆளுமையோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கு அறிவிக்கப்படாமலேயே, துணைவேந்தர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படாமலேயே நிகழ்வுகளை ஆளுநரே அறிவிக்கின்றார். செனட் உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்காமல் இவரே சட்ட முன்வரிவுகளை கொண்டு வருகிறார். இவரே சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதாக சொல்கிறார். இவரே பல்கலைக்கழகங்களில் போய் பல்கலைக்கழகங்களினுடைய வளாகங்களில் நின்று கொண்டு சனாதன தர்மம் குறித்து பேசுகிறார், குழந்தை திருமணம் குறித்து பேசுகிறார். அவரே பல்கலைக்கழகங்களில் போய் நின்று கொண்டு வலதுசாரி அரசியல் குறித்து அவரே பேசுகிறார். வலதுசாரி அரசியலினுடைய கொள்கை கோட்பாட்டை பல்கலைக்கழகங்களுக்குள், சார் இடதுசாரி அரசியலையே பேச வேண்டும், இந்த மண்ணுக்கு உகந்த அரசியல் தான், ஆனால் அந்த அரசியலையே பல்கலைக்கழகங்களுக்குள் பேச முடியுமா என்று கேட்டால் துணை வேந்தரோ வேந்தரோ பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் இவர் வேந்தராக இருந்து கொண்டு குழந்தை திருமணம் குறித்து பேசினார், சனாதன தர்மம் குறித்து பேசினார், திராவிடம் என்கின்ற சொல்லே இல்லை என்று சொன்னார், திராவிடம் என்பதே ஒரு மாயை என்று சொன்னார். இப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு உகந்த, இந்த மண்ணை பாதுகாத்த, இந்த மண்ணினுடைய அரசியலாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் குறித்து, பண்பாடு குறித்து, நாகரீகம் குறித்து, இந்த மண்ணுக்கு ஒவ்வாத செய்திகளை எல்லாம் இவர் பேசினார். அதனால் வந்ததுதானே இந்த பிரச்சனை. இப்போது எந்த பதவியை நீ வைத்துக் கொண்டு இந்த ஆட்டம் போட்டாயோ அந்த பதவியே உனக்கு இல்லை என்கின்ற நிலை வருகிற போதுதான் நீ இப்படி எல்லாம் பேச முடியாது என்பதற்கு எச்சரிக்கை மணி அடிக்க முடியும். எனவேதான் இந்த தீர்மானம் இப்போது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது, மசோதா அனுப்பப்படுகிறது தீர்மானமாக. இதில் நிச்சயமாக அவர் கையெழுத்திட வேண்டிய நிலை வரும். நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர் வேந்தர் பொறுப்பை இழக்கப் போகிறார். அதற்கு முழு முதற் காரணமும் ரவிதான். இனி ரவியால் எந்த ஆளுநரும் வேந்தராக முடியாத ஒரு நிலை உருவாகப் போகிறது. எனவே இது குறித்து யாராவது தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் சேர்ந்து ரவிக்குத்தான் கண்டனம் தெரிவிக்க வேண்டுமே தவிர, இதில் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்தாக வேண்டும். இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச போது கூட முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏற்கனவே திரௌபதி முர்மு அவர்களுக்கு, ஆளுநர் ரவி அவர்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல எம்பிக்களுமே நேரில் சந்தித்து வலியுறுத்தினாங்க அப்படின்றதே சொன்னாங்க. பிரதமர் மோடியை நாரே நேரில் சந்தித்து ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அறிவுரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக முதலமைச்சர் அடிக்கோட்டி விடுத்து காரணாரு. இதெல்லாம் அவர் செய்யாதனாலதான், கேட்காதனாலதான், எந்த பயனுமே இல்லாதனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போச்சு. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு வைத்த வாதங்களை கேட்டுக்குரிய கருத்துக்கள் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அப்ப இதை எப்படி பாக்குறது? இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாடு சட்டமன்றம் விசஸ் ஆளுநர் அப்படின்னு சொல்லி நடப்பதாக பார்க்கலாமா? அப்படி பார்த்தால் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து ரெண்டு கட்சிகள் வெளியேறிக்கிறாங்க, ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தை காட்டிலும் நாங்கள் ஆளுநர் மாளிகையின் பக்கமும் ஆளுநர் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சொல்ல வருகிறார்களா? தமிழ்நாடு முதல்ல இரண்டு வேறு கட்சிகள் வெளியேறி இருக்கிறாங்கிறத நான் மறுக்கிறேன். ரெண்டும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள், அதுல ஒன்னும் சந்தேகமே தேவையில்லை. இந்த ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை விட்டும் துவானம் விடவில்லைன்னு. அது மழை விட்டது மாதிரி நடிக்குது வானம், ஆனா துவானம் விடவில்லை. அது தன் மேகக்கூட்டுக்குள் நீரை அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அது பாச நீரா காணல் நீரா என்பதை தேர்தல் நெருங்குகிற போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இன்றைக்கு ஆளுநர் தான் சமாச்சாரம், அதிமுக குறித்து பேச வேண்டிய நேரம் இதுவல்ல. இப்போ ஆளுநர் வந்து தொடர்ந்து பின்வாங்கி கொண்டே போகிறார். அவர் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் ஓங்கி அடிக்கிற பொழுது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் விடாமல் துரத்தி அடிக்கிறார்கள் ரவியை. அவர் அடி தாங்காமல் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார். உண்மையிலேயே அவர் சட்டத்தின் பக்கம் நின்றிருந்தால் அவர் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. நீங்க கேட்டீங்க, ஆளுநர் விஸ் தமிழ்நாடு சட்டமன்றம் என்று அரசியல் போகிறதா என்று கேட்டால், இல்லை, மாநில சுயாட்சி விஸ் ஆளுநர் என்றுதான் அரசியல் போய் கொண்டிருக்கிறது. காரணம், முதல் முதலில் அவர் தமிழ்நாடு என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒரு சேர திரண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் 5 நாட்களில் தமிழ்நாடு என்று அவரே அழைப்புதலில் அச்சடித்தார். தமிழ்நாடு அரசினுடைய லட்சினையை வாய்மையே வெல்லும் என்கின்ற அந்த லட்சினையை நான் வந்து பதிவு செய்யவே மாட்டேன், அழைப்புதலில் அச்சிட மாட்டேன் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அந்த தேநீர் விருந்தை புறக்கணித்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய லட்சினையை அந்த அழைப்புதலிலே அச்சடித்தார். அடுத்து இப்படி தொடர் பின்னடைவுக்கு பின்னால் அவர் வந்து திராவிடம் குறித்து பேசினார், திராவிடமே இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு எதிர்வினை ஆற்றப்பட்டதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மேற்கோள் காட்டிவிட்டு தேசிய கீதத்தில் இருக்கக்கூடிய திராவிடம் என்பது இப்போது இருக்கிற நிலப்பரப்பல்ல, எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான், கர்நாடகா ஆந்திரா என்று திராவிடத்திற்கு நாமே செய்யாத பிரச்சாரங்களை எல்லாம் வழியே வந்து அவர் செய்தார். எந்த திராவிடம் இல்லை என்று சொன்னாரோ அந்த திராவிடம் என்பது ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு என்று இவர்கள் எப்படி வந்து இன்றைக்கு அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்களோ அது போன்ற அகண்ட திராவிடம் என்கின்ற நிலப்பரப்பை நாமே பேசவில்லை. நாம் தமிழ்நாட்டுக்குள் இருந்து கொண்டு திராவிடம் பேசுகிறோம், ஆனால் அவரே நம்மை தாண்டி திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். இப்படி எல்லா வகையிலும் பின்னோக்கித்தான் சென்றிருக்கிறார். காரணம், இங்கு ஜனநாயக சக்திகள் ஒரு சேர திரண்டு மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று ஆளுநருக்கு கொடுத்த அடி, அந்த அடியின் காரணமாக அவர் பின்வாங்கி கொண்டேதான் போனார். இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இறுதி அடி, இறுதி யாத்திரை என்று சொல்வார்கள், அதற்கு பிறகு யாத்திரையே கிடையாது, இறுதியாக தூக்கி கொண்டு போவதுதான் இறுதி யாத்திரை. இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இறுதி யாத்திரைக்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டால் இனி யாத்திரைக்கான அவசியமே இருக்க போவதில்லை. எனவே ஆளுநருக்கு நடைபெறப் போகிற இறுதி யாத்திரையாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் செய்கிற அராஜகங்களுக்கு, ஆளுநர் என்கின்ற தனி மனிதன் குறித்து அல்ல நம்முடைய செய்தி, இவர் செய்கிற அதிகார வரம்பு மீறலுக்கு, இவர் செய்கிற அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு, இவர் மாநிலத்திற்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன சட்டம் தரப்பட்டிருக்கிறதோ, இவருக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டிருக்கிறதோ அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் தான் சார், இவர் சட்டமன்றத்தில் அண்ணா குறித்து, பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்து இடம்பெற்ற வாசகங்கள் எல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி இவர் மனம் போன போக்கில இவருக்கு சொந்தமான செய்திகளை எல்லாம் பேசினார். ஆனால் நான் சட்டமன்றத்திலேயே எழுந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவை குறிப்பில் தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த சரத்துகள் மட்டும்தான் இடம்பெறும், வாக்கியங்கள் மட்டும்தான் இடம்பெறும், அதை மீறி ஆளுநர் பேசியது இடம்பெறாது என்று சொன்னார். தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் விரட்டி அடிக்கப்பட்டார், விரட்டி அடிக்கப்பட்டார் என்பதை தாண்டி ஓட்டம் பிடித்து ஓடினார். ஆனால் தமிழ்நாடு அரசு பின்வாங்கியதா? இல்லையே, தமிழ்நாடு அரசு முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை, ஆளுநர் தான் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போனார். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் குறித்து குறிப்பிட்டு காட்டி பேசினார். அண்ணா என்றால் கசக்கிறது, பெரியார் என்றால் கசக்கிறது, ஆனால் அம்பேத்கர் பெயர் சொன்னால் கசக்கிறது, தமிழ்நாடு மட்டும் உனக்கு இனிக்கிறதா என்கின்ற கேள்வியை அவர் இன்றைக்கு எழுப்பினார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தொடர்ந்து ஆளுநர் பின்னடைவை தான் சந்தித்து வந்திருக்கிறார், இப்போது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறார். அதற்கு முழு முதல் காரணம் அவர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறார் என்பதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. அவருக்கு எந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இயங்க வேண்டும். செந்தில் பாலாஜி அமைச்சர் விஷயத்திலேயே அவர் வந்து அதிகாரத்தை மீறித்தான் செயல்பட்டார், ஆனால் அதிகாரத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் அறிவித்தார். இன்றைக்கு வரை முதலமைச்சருடைய அறிவிப்பு தான் நிலுவையில் இருக்கிறது, இன்றைக்கு வரை முதலமைச்சருடைய அறிவிப்பு தான் நடைமுறையில் இருக்கிறது, ஆளுநருடைய அறிவிப்பு நடைமுறையில் இல்லை. இன்றைக்கும் அவர் அமைச்சர் தான், விமர்சனங்கள் 1000 எழுந்தாலும் முதலமைச்சர் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். எதற்காக உறுதியாக இருக்கிறார்? அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருக்க வேண்டும் என்பது நோக்கமா? இல்லை, இதுதான் அதிகாரம், இதுதான் அதிகார வரைவு என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தின் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர், ஓங்கி அடித்து சொல்லியிருக்கிறார். அதனால்தான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை முதலமைச்சருடைய அதிகாரம் என்பது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எண்ணற்ற தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.